வெல்கம் பேக். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ போட போறோம். அதுவும் அதுக்கான ரீசன் வந்து நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் பேபி நிஷ்தா. அவங்க ஜஸ்ட் 4 இயர்ஸ் ஓல்டு, எல்கேஜி தான் படிக்கிறாங்க. நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல ரொம்ப பிரிட்டியான 2 போட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. I'm super happy, Nishtha. Thank you so much for watching our channel. And உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து திருப்பியும் வந்து நான் கிராஃப்ட் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஓகே, ஆக்சுவலி குக்கிங் வீடியோவாறு வந்து ஆன் த கோ அப்படியே பண்ணும்போது டக்குன்னு ஷூட் பண்ண முடியுது. கிராஃப்ட் வீடியோக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது வந்து இட்ஸ் அ பிக் டாஸ்க். அதுவும் இந்த லாக்டவுன்ல இருக்கிற திங்ஸை வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் போட முடியல. ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில குட்டி குட்டி அன்வான்ட் ஐட்டம்ஸ் வச்சு ஒரு அழகான டெக்கரேட்டிவ் பீஸ் பார்க்க போறோம். அதாவது ஒரு மல்டி பர்பஸ் ட்ரே. இதை வந்து நீங்க தியா ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம், வெல்கம் பண்றதுக்கு என்ட்ரன்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு. தீபாவளி எல்லாம் வருது, தீபாவளி கிஃப்ட் பண்ணணும், ஸ்பெஷல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கிஃப்டை வந்து இந்த ட்ரேக்கு நடுவில் வச்சு அழகா ஒரு நெட் கிளாத் வச்சு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது என்ன, இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்டாண்டை வந்து ஒரு குட்டி கணேஷா வச்சு டெக்கரேட் பண்ண போறேன். இதுக்கு பேஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேக் ட்ரே. நீங்க வந்து கேக்ஸ் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேக் ட்ரே இருக்கும் இல்லைங்களா, நல்ல திக்கான ஒரு கார்ட்போர்ட் கிடைக்கும், அந்த கேக் ட்ரே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதே மாதிரியே ஒரு கார்ட்போர்ட் ரோல், இது வந்து பேங்கிளில் வரும் அந்த மாதிரியான ரோல், அது கிடைக்கலனாலும் பேப்பர் ரோல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்புறமா ஒரு பழைய சிடி, வேஸ்ட் சிடி ஒன்று பழசு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபார்ம் ஷீட்ஸ், கிளிட்டர் ஷீட்ஸ் கிடைக்குது, அது வேணா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கிஃப்ட் ராப்ஸ், ஃபாயில் பேப்பர் என்ன இருக்கோ, ஈவன் வந்து சாட்டன் கிளாத் ஆர் வெல்வெட் கிளாத், உங்களோட பழைய ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அதில் அந்த கிளாத் நல்லா இருக்க ஒரு போர்ஷன் அப்படின்னா அது கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த திங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபார்ம் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன், இதுக்கு வந்து பேக்கில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும், ஸோ ரொம்ப ஈஸி, குட்டி பசங்க கூட பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சம் லேஸ், இந்த லேஸ் வந்து இன்னைக்கு என்கிட்ட இருந்தது, ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மோட்டர்ஸ், இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், ஸ்டோன் மோட்டர்ஸ். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ப்ளஸ் இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு கோல்டு கலர் ஷீட்டு, இது வந்து ராப்பிங் ஷீட் தான், கிஃப்ட் ராப்பர் தான், அந்த மாதிரி ஒரு கோல்டு ஷீட். ஃபுல் ஷீட் இருந்தது நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போதைக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அதை தவிர்த்து ஜென்ரலாக நம்மளுக்கு தேவையான பென்சில், ஸ்கேல், கொஞ்சம் க்ளூ, அதுக்கப்புறம் ஒரு டீ லைட் கேண்டில் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குன்னு நான் ஸ்டிக் பண்ணி காட்டணுன்றதுக்காக வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட க்ளூ கன் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது ரெண்டுமே இல்லைனாலும் ஃபெவிகால் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு கொஞ்சம் ட்ரைங் டைம் கொடுக்கணும், ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ட்ரை பண்ண விடணும், அவ்வளோதான். ஸோ இந்த குட்டி குட்டி தேவையில்லாத திங்ஸை எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரிட்டியான தியா ஸ்டாண்டாக மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், இந்த கேக் ட்ரேவை அழகாக இந்த மாதிரி ஒரு கோல்ட் பேஸ் போட்டு மாற்றிட்டேன். இதே ராப்பிங் பேப்பர்லாம் இதை ஒட்டி வச்சுட்டேன், ஏன்னா கேமராவில் ஒட்டினா கொஞ்சம் டைம் ஆகும்ல, வெறும் இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு தான் நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, ஸோ இதை ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் எடுத்தோம் இல்லையா, இதில் முடிஞ்ச வரைக்கும் பிரைட் கலர்ஸ் எடுங்க, ஏன்னா இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன், தீபாவளிக்கு நவராத்திரிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுன்றதுனால ரெட்டு, கோல்டு, டார்க் பர்பிள் அந்த மாதிரி ஷேட் எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஷீட்டை கட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இந்த ஷீட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை, பிகாஸ் என்னோட கேக் ட்ரே வந்து பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை விட கொஞ்சம் சின்னதாக உள்ள ஒரு ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த
dark pink magenta color and this blue இந்த காம்பினேஷன்ல தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன் சோ இதையும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் இது ரவுண்ட் வந்து உங்களுக்கு காம்பஸ்லாம் யூஸ் பண்ண முடியல இல்ல அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல வீட்ல இருக்கிற குட்டி குட்டி கப்ஸ் பிளேட் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இத வந்து இதுக்குள்ள இப்படி வச்சு ஒட்ட போறோம் ஓகே இது வந்து இந்த ஃபார்ம் ஷீட்ல வந்து ஆல்ரெடி ग्लू இருக்கு சோ நீங்க ग्लू எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல லட்சம் என்ன பிரிங்க नाइस एंड सैटिस्फाइंग वर्क है लक्षा के पिछच वेले अम्मा ओटे इतना करेक्टा सेन्टर प्लेस पड़ी इप्ली ओटे ओके एंड इतक साइड वह कुछ कवर पड़ो इन पड़ला अब लेस एचरिया इत व हटू ओटे ऐसा वो टन इमरा काटन परमिया टाइम अब फेविकॉल फेविक्विक एना यूस पड़ना चलिए ओके फर्स्ट इत एड्ज रा एड्ज कुछ ड्रम पड़ोल ग्लू पटे इत वी कई कोई पड़ूंग अभी इलेना सेफान वे ईटम एद यूस पड़े रेडीमेड फ्लवर्स कुटी कुटी फ्लवर्स अभी यूस पड़ला पड़ला ओके इत व ना क्विका पड़नों प्लस फेस्टिव लुक वो अभी नरिया स्टोन मादी ना सेलेक्ट पड़े इत व एंड ऑफ द डे क्रिएटिविटी उंगोड वीटल थिंग्स क्रिएटिव यूस पड़ी अभी சரியா சோ நான் இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இத லக்ஷாட்ட கொடுக்க போறேன் லக்ஷா தான் இது எனக்கு ஸ்டிக் பண்ணி கொடுக்க போறாங்க ஓகே அண்ட் ஐ நீட் லிட்டில் மோர் இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட இது இவ்வளவு ஐட்டम्स தான் இருக்கு சோ இத வந்து கொஞ்சம் தூர தூரமா ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ப்ளேஸ்மென்ட் மாத்திட்டோம் அப்படினா இதுவே வளையல் கார்ட்போர்ட் பார்த்தோ இல்லீங்களா இத வந்து இதுதான் வந்து நான் ஸ்டாண்டா வைக்க போறேன் சோ இதுக்கும் இதே ஒரு கிளிட்டர் ஷீட் தான் இங்க வந்து டார்க் பிங்க் மெஜந்தா யூஸ் பண்ணிருக்கேன் சோ லைட் பிங்க் அதுக்கு கான்ட்ராஸ்டா எடுத்துர்க்கேன் இந்த சைஸ்க்கு இத கட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து இதல ஒட்டிக்கலாம் இது இந்த ட்ரே செய்யிறதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 1/2 an hour கூட ஆகாது பட் எண்ட் ரிசல்ட் ரொம்பவே பிரட்டியா இருக்கும் ஓகே சோ இது வந்து இதே சைஸ்ல இதுலயே glue இருக்குறது வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ் குட்டி பசங்க எல்லாம் கூட டக் டக்னு செஞ்சிடலாம் என்னாச்சு லக்ஷா யூ नीड எனி ஹெல்ப் ஓகே வெரி குட் சோ லக்ஷா அங்க முடிக்கிறதுக்குள்ள நானும் இந்த ட்ரேவை கவர் பண்ணிட்டேன் பாத்தீங்கனா ரொம்ப அழகா வந்துருச்சுல நைஸ் இதுக்கு மேல நீங்க டெக்கரேட் பண்ணனும்னாலும் பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு இப்படி தான் விட போறேன் because இது மேல வந்து நான் சிடி வைக்க போறேன் இந்த ஸ்டாண்ட் மேல நம்மளோட சிடி இது வைக்க போறோம் சிடிக்கு மேல இது போட்டு டெக்கரேட் பண்ண போறோம்
இதுக்கு மேல கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் வச்சுப்போம். கட் மிரர்ஸ் வச்சா கூட ரொம்ப அழகா இருக்கும். இது நீங்க தியா ஸ்டாண்டா பண்றீங்க அப்படின்னாக்கா மிரர்ஸ் வருது இல்லையா, குட்டி குட்டியா நம்மளோட ட்ரெஸ்ல எல்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி மிரர்ஸ் வைங்க. அந்த நீங்க விளக்கு ஏத்தும் போது அந்த மிரர்ஸ்ல பட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப பிரிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ லக்ஷா வந்து இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சிடியில் வந்து மேலே அந்த ப்ளூ கலர் ஃபோம் ஷீட்டை ஒட்டியாச்சு. நம்ம இங்கே வந்து லேஸ் அவுட்லைன் கொடுத்தோம் இல்லையா, சேம் லேஸ் நான் இந்த சிடிக்கும் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டாண்டும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் பிளேஸ் பண்ணலாம். இதை வந்து இந்த ஸ்டாண்ட் வைக்காமல் வெறுமே இந்த சிடி மட்டும் இங்கே வச்சுட்டு இதில் வந்து ஒரு குட்டி தியா இப்படி வைக்கலாம், ஃப்ரண்டில் தியா வச்சு பின்னாடி கணேஷாக வைக்கலாம், ஆர் உங்களோட கிஃப்ட்டு குட்டி கிஃப்ட் ஏதாவது இங்கே வச்சுட்டு கொஞ்சம் இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி, இல்லை இதை ஓரமாக வச்சு இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இதை வந்து ஒரு அழகான நெட் கிளாத்தில் நம்மளோட பாட்லி பேக்கிங் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்படி வச்சு இப்படி கூம்பு மாதிரி அந்த மாதிரி பேக் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ ஆஸ் இஃப் இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாண்டை இந்த கார்னரில் பிளேஸ் பண்ண போகிறேன், ஒரு சைடாக பிளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த சிடியை பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு டூ லேயர்ஸ் கிடைக்கும். இந்த டூ லேயர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது, இப்போ ராக்கிக்கு அப்படி இல்லைனா என்கேஜ்மெண்ட்ஸ்க்கு, இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது உங்களுக்கு ரிங் ட்ரேவாக கொடுக்கணும், ரிங் பிளேட்டர் கொடுக்கணும், கப்புள்ஸோட ரிங்ஸை வந்து இது மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அவங்களோட நேம்ஸ் எழுதலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இன்றைக்கி நான் வந்து நம்ம நார்மலாக கோலம்லாம் போடுவோம் இல்லையா, ரங்கோலி போடுவோம் வீட்டில், இன்றைக்கி அதுக்கு பதில் இந்த ட்ரே அண்ட் எல்லாமே ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஒரு ஃபெஸ்டிவ் ஃபீல் வரட்டுமே பிரைட்டா அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எண்டு தெரியறதெல்லாம் பேக் சைடில் வந்துடணும். இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எண்டு. ஸோ நான் இதையும் தூக்கி இங்கே வச்சுட்டு இதை வந்து அப்படியே இந்த பக்கம் நகர்த்திக்கிறேன். இதை வந்து ஹாட் க்ளூ போட்டு இதே மாதிரியே ஒட்ட போகிறேன். ஃபார்ம் ஷீட் மேலே கம் தான் யூஸ் பண்ணுறேன், ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் சரியா. ஸோ திஸ் இஸ் ஒன் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஏன் ஃபேப்ரிக் க்ளூனா இது பின்னாடி வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் தான் இதை வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூலேயே அழகாக ஒட்டிக்கும் அது சரியா. ஸோ இந்த மாதிரி நான் ஒட்டிட்டு பார்ப்போம் ஒட்டுறேன், ஏன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வரணும் இல்லைங்களா. பாட்டு போட்டு டக்குன்னு ஒட்டிடுவோம். இப்போ நம்மளோட கணேஷா தியா ஸ்டாண்ட் ரெடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டின அதே பிளேஸ்மெண்ட்டில் நம்ம எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. மேலேயும் குட்டி குட்டியாக சில ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதை வந்து நீங்களே வீட்லேயும் பண்ணலாம். ரொம்ப குட்டி பசங்களால் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஒரு ஒரு கல்லையும் எடுத்து ஒட்டவோ இல்லை ஸ்டோன் செயின் வச்சு இப்படி ஒட்டவோ முடியாது. ஸோ அதனால இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபீஸ் 20 ரூபீஸ் எல்லா ரேஞ்ச்லையும் கிடைக்குது, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ டெக்கரேஷன் வேணாலும் இப்போ கூட பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்டோன் செயின் கொடுத்து கவர் பண்ணலாம். இந்த ரெண்டு எட்ஜுக்கு நடுவில் வந்து நீங்கள் லைனர்ஸ் வருது இல்லைங்களா, 3D லைனர்ஸ் கிளிட்டர் லைனர்ஸ் வருது, அது வச்சு போடலாம், கோலம் போடலாம், டாட்ஸ் வைக்கலாம். இதுக்கு மேலே இதை எவ்வளோ வேணால் டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து இதை இப்படியே முடிச்சுக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது இது குட்டி குட்டியாக தியாஸ் வருது இல்லையா, மண் அகல் விளக்கு, அது கூட நீங்கள் கலர் கலராக பெயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று அப்படின்னு வைக்கலாம். இதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டாண்ட் வச்சு கூட நீங்கள் வைக்க முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து இன்னும் நான் கொடுக்குற ஐடியாஸ், நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி இதில் எப்படி கொண்டு வரீங்களோ அதை வந்து எனக்கு வீடியோவா இல்லை ஃபோட்டோவா அனுப்புங்க. என்னோட மெயில் ஐடி வந்து இந்த வாட்டி நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த தியாவை லைக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன். இதோட இன்றைய எபிசோடை நாங்கள் முடிச்சுக்கிறோம்.
சீக்கிரமா அடுத்த ஒரு நல்ல கிராஃப்ட் வீடியோல உங்களை பார்க்கறோம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.